திருவள்ளூர் மாவட்டத்துக்குட்பட்ட காட்டுப்பள்ளி பகுதியில் அதானியினுடைய துறைமுக விரிவாக்க திட்டத்திற்காக வருகிற ஜனவரி 22ஆம் தேதி மீஞ்சூர் ஜெயின் கல்லூரியில் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த சம்பந்தப்பட்ட மக்களுக்கு மீனவ குறிப்பாக மீனவ பகுதி மக்களுக்கு முன்னறிவிப்பு ஏதும் தெரிவிக்காமல் அவர்கள் வாழும் பகுதியில் நடத்தாமல் மீஞ்சூரில் நடத்துவது என்பதே ஒரு உள்நோக்கத்தோடு நடத்துவதாக தெரிகிறது. இன்னொரு புறம் பழவேற்காட்டில் இயற்கை முகத்துவாரம் 6 மணி நேரம் கடலிலிருந்து தண்ணீர் ஆற்றுக்கும் ஆற்றிலிருந்து தண்ணீர் 6 மணி நேரம் கடலுக்கும் செல்லுகிற ஒரு இயற்கை துறைமுகம் அந்த பகுதியில் இருக்கிறது. 6112 ஏக்கர் பரப்பளவில் இந்த துறைமுகம் விரிவாக்கம் நடைபெற இருப்பதாக சொல்கிறார்கள். 2000 ஏக்கர் கடல் பரப்பளவில் அங்கே வந்து விரிவாக்கத்தை செய்யிருக்கிறார்கள். ஆழம் குறைவான சேற்று நிறைந்த பகுதி, பல்வேறு அபூர்வ மீன்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதி, காட்டுப்பள்ளியிலிருந்து பழவேற்காடு ஆரம்பாக்கம் வரையிலும் கடல் அரிப்பு ஏற்பட்டு ஏறக்குறைய 8 லட்சம் மக்கள் பாதிப்படையக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. காட்டுப்பள்ளி ஊராட்சி, ஊரணம்பேடு ஊராட்சி, வாயிலூர் ஊராட்சிக்குட்பட்ட 3 ஊராட்சிகளில் 2500 ஏக்கர் நிலங்கள் இந்த திட்டத்திற்காக எடுக்க இருக்கிறார்கள். இதை ஒட்டி வந்து மீஞ்சூர், பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி அந்த 3 பகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த 17ஆம் தேதி மக்களிடம் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நடத்தியிருக்கிறோம். பழவேற்காட்டை பாதுகாப்போம், பழவேற்காடு மீன் வளத்தை பாதுகாப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். திருவள்ளூர் மாவட்டத்துக்குட்பட்ட காட்டுப்பள்ளி பகுதியில் அதானியினுடைய துறைமுக விரிவாக்க திட்டத்திற்காக காட்டுப்பள்ளி கடற்பகுதியில் 53,000 கோடி ரூபாய் மதிப்பில் துறைமுக விரிவாக்க திட்டத்திற்கு அதானியினுடைய நிர்வாகம் தமிழக அரசிடமும் மத்திய அரசிடமும் அனுமதி கேட்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு அறிக்கையும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இதை ஒட்டித்தான் அந்த பகுதி மக்களிடத்தில் கருத்து கேட்பு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். பொதுவாக ஒரு திட்டம் வருகிறது என்று சொன்னால் அதனால் வேலைவாய்ப்பு உருவாகும், வளர்ச்சி ஏற்படும் என்று சொல்வார்கள். ஏற்கனவே அந்த பகுதியில் வடசென்னை அனல்மின் நிலையம், வள்ளூர் அனல்மின் நிலையம், காமராஜர் துறைமுகம், கடல்நீரை குடிநீராக்கும் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளிட்டு பல்வேறு தொழிற்சாலைகள் அங்கே வந்திருக்கிறது. ஆனால் இந்த திட்டத்தை மட்டும் ஏன் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எதிர்க்கிறார்கள்? பல்வேறு அரசியல் கட்சிகள், சுற்றுச்சூழல் அமைப்புகள் எல்லோரும் எதிர்ப்பதற்கான பிரதான காரணம் என்ன என்பதை தயவுசெய்து ஆளும் அதிமுக அரசும் மத்திய அரசும் யோசிக்க வேண்டும். அந்த பகுதியில், குறிப்பாக பழவேற்காடு பகுதியில் 40க்கும் மேற்பட்ட மீனவ குப்பங்கள் இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய பாரம்பரியமான தொழில்களில் ஒன்று மீன்பிடி தொழில். அந்த பகுதியினுடைய ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட குப்பங்களின் ஏறக்குறைய 1 லட்சம் குடும்பங்களுடைய வாழ்வாதாரமான தொழில் மீனவ தொழில். பழவேற்காடு என்பது ஆசியாவிலேயே ஒரு மிகப்பெரிய 2வது பரப்பளவு கொண்ட ஒரு ஏரி உள்ளது. அந்த பகுதியில்தான் பழவேற்காட்டில் இயற்கை முகத்துவாரம் இருக்கிறது. பல்வேறு நாடுகளிலிருந்து 10 கிலோ எடை கொண்ட பறவைகள், பல்வேறு நாடுகளிலிருந்து அங்கே வந்து பறவைகள் சரணாலயம் பழவேற்காட்டில் இருக்கிறது. ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கிற 13 ஊராட்சிகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக பழவேற்காடு பறவைகள் சரணாலயத்தை பாதுகாப்பதற்காக வனத்துறையின் சட்டத்தின் கீழ் 13 ஊராட்சிகள் அங்கே வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஏராளமான பறவைகள் அங்கே வந்து இனப்பெருக்கம் செய்து முட்டையிட்டு குஞ்சு பொறித்து அது வளர்ந்து அதை கூடவே அழைத்து செல்கிற ஒரு ஏற்பாடு அங்கே ஒவ்வொரு ஆண்டும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் பழவேற்காட்டில் இயற்கை முகத்துவாரம் 6 மணி நேரம் கடலிலிருந்து தண்ணீர் ஆற்றுக்கும் ஆற்றிலிருந்து தண்ணீர் 6 மணி நேரம் கடலுக்கும் செல்லுகிற ஒரு இயற்கை துறைமுகம் அந்த பகுதியில் இருக்கிறது. ஏறக்குறைய 40 மீனவ குப்பங்களில் 16 குப்பங்கள் மட்டும்தான் கடலில் சென்று மீனவ தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மீதி இருக்கிற பெரும்பாலான குப்பங்கள் அங்கிருக்கிற பழவேற்காடு ஏரியில் மீன்பிடி தொழிலை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த திட்டம் என்பது அங்கே தொடங்கினால் 6112 ஏக்கர் பரப்பளவில் இந்த துறைமுகம் விரிவாக்கம் நடைபெற இருப்பதாக சொல்கிறார்கள். 6112 ஏக்கரில் 2000 ஏக்கர் கடல் பரப்பளவில் அங்கே வந்து விரிவாக்கத்தை செய்யிருக்கிறார்கள். கடல் பரப்பளவில் செய்தால் ஏறக்குறைய 60 அடி ஆழத்திற்கு 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடலில் மணலை கல்லை கொட்டி சமப்படுத்துவார்கள். தினசரி 10லிருந்து 15 கப்பல்கள் அங்கே 1000 டன் ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் நிலை இருக்கிறது. ஒரு 10-15 கப்பல் அந்த பகுதிக்கு வந்து நின்று ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் என்று சொன்னால் அதனுடைய தண்ணீருடைய வேகம்
அங்கிருந்து ஒரு 15-20 கிலோமீட்டருக்கு கடல் அரிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. ஒரு இயற்கை அந்த பகுதியில்தான் பல வகை மீன்கள் சேற்று நிறைந்த பகுதி, ஆழம் குறைந்த பகுதி. இங்கே அதானி துறைமுகம் வரக்கூடிய அடையாளப்படுத்தியிருக்கிற அந்த பகுதி என்பது 2000 ஏக்கர் கடல் பரப்பளவு என்பது ஆழம் குறைவான சேற்று நிறைந்த பகுதி, பல்வேறு அபூர்வ மீன்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதி. இந்த திட்டம் தொடங்கப்பட்டால் இந்த அபூர்வ மீன் இனங்கள் முற்றிலுமாக அழிக்கப்படும். காட்டுப்பள்ளியிலிருந்து பழவேற்காடு ஆரம்பாக்கம் வரையிலும் கடல் அரிப்பு ஏற்பட்டு ஏறக்குறைய 8 லட்சம் மக்கள் பாதிப்படையக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. இதனால் அந்த பழவேற்காட்டினுடைய மிகப்பெரிய ஏரி என்பது, அந்த மீன் வளம் என்பது மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். இன்னொரு பக்கம் நிலப்பரப்பில் 4000 ஏக்கர் அந்த திட்டத்திற்காக ஒதுக்க இருப்பதாக சொல்கிறார்கள். இதில் சிட்கோ நிறுவனத்துக்கு சொந்தமானது 1500 ஏக்கர், மீதி இருக்கிற 2500 ஏக்கர் மக்களுக்கு சொந்தமான இடம். மக்களுக்கு சொந்தமான இடம் என்று சொன்னால் காட்டுப்பள்ளியிலிருந்து பழவேற்காடு வரையும் குடியிருப்பு பகுதிகள், குறிப்பாக காட்டுப்பள்ளி ஊராட்சி, ஊரணம்பேடு ஊராட்சி, வாயிலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட 3 ஊராட்சிகளில் 2500 ஏக்கர் நிலங்கள் இந்த திட்டத்திற்காக எடுக்க இருக்கிறார்கள். குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய நீராதாரம், விவசாயத்திற்கான நீராதாரம், குடிநீருக்கான நீராதாரம் என்பது ஆரணி ஆறு, கொசஸ்தலை ஆறு. இந்த 2 ஆற்றுப்படுகையும் எங்கே போய் சேரும்னு சொன்னால் பழவேற்காட்டிலிருந்து 800 வழியாக செல்லக்கூடிய பக்கிங்காங் கால்வாயில் செல்லும். ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் இந்த ஆறுகளில் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கு என்பது இந்த ஆறுகளின் வழியாகத்தான், 800 கடற்கரை சந்திப்பு வழியாகவும் பழவேற்காடு முகத்துவாரம் வழியாகவும் கடலுக்கு செல்லுகிற போதுதான் வெள்ள பாதிப்பிலிருந்து சென்னையும் திருவள்ளூர் மாவட்டமும் தப்பித்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஏற்கனவே 1990க்கு பிறகு வடசென்னை அனல் மின் நிலையம், அதன் தொடர்ச்சியாக வள்ளூர் அனல் மின் நிலையம், காமராஜர் துறைமுகம், இந்த தொழிற்சாலையினுடைய விரிவாக்கத்தினால் ஏற்கனவே இருக்கிற அந்த ஆறுகளுடைய பகுதி என்பது சுருங்கி சுருங்கி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த திட்டம் அமலாக்கப்பட்டால் ஆரணி ஆறும் கொசத்தலை ஆற்றுப்படுகையினுடைய பகுதிகள் அடைப்பட்டு இதனுடைய பாதிப்பு என்பது வெள்ளப்பெருக்கால் சென்னையும் திருவள்ளூர் மாவட்டமும் பாதிப்படையக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. இன்னொரு புறம் தொழிற்சாலையினுடைய விரிவாக்கத்தால் ஏற்கனவே அந்த பகுதியில் உருவாக்கப்பட்ட வடசென்னை அனல் மின் நிலையம் உள்ளிட்ட தொழிற்சாலைகளால் மீன் வளங்கள் கடுமையாக பாதிப்புக்குள்ளாயிருக்கிறது. 1990லிருந்து 1996க்குள் அதிமுக அரசினுடைய அன்றைய முதல்வர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது வடசென்னை அனல் மின் நிலையத்துக்குட்பட்ட சூடேற்றப்பட்ட சுடுநீர் அந்த ஆற்றில் விட்டதனால் 5 டன் மீன் இருங்கெழுத்தி என்று சொல்லக்கூடிய 5 டன் மீன் செத்து மிதந்தது. பொதுவாக வடசென்னை அனல் மின் நிலையத்தினுடைய அந்த சூடாக்கப்பட்ட நீர் குளிர்ந்த நீராக்கி அந்த ஆறுகளில் விடணும். ஆனால் அந்த குளிர்ந்த நீராக்குகிற ஏற்பாடு இல்லாதனால அந்த சூடான நீரை வந்து ஆற்றுல வந்து விட்டதுனால 5 டன் மீன் செத்து மிதந்தது. அப்போ தான் வந்து சட்டமன்றத்தில் முதல்வர் அவர்கள் இந்த தொழிற்சாலை விரிவாக்கத்தால் கடுமையான பாதிப்பு மீனவர்களுக்கு ஏற்பட்டிருப்பதால் 1750 பேருக்கு நான் வேலைவாய்ப்பை உருவாக்குகிறேன் என்று அன்றைக்கி சட்டமன்றத்தில் வந்து சொன்னாங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆகிறது, இதுவரைக்கும் வந்து 150 பேருக்கு மட்டும்தான் அங்கே தொழிற்சாலையில் வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவர்களும் ஒப்பந்த தொழிலாளர்கள் தான். அந்த பகுதியை சார்ந்த மீனவ மக்கள் தொடர்ந்து ஏராளமான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு மீன்வளம் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது, எங்களுக்கு மாற்று வேலைவாய்ப்பை உருவாக்குங்கள் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் வந்து ஆட்சியாளர்கள் அந்த பகுதியினுடைய மீனவ மக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பதற்கான ஏற்பாடு என்பது இல்லை. இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பழவேற்காடு என்பது வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுலா தலமாக அங்கே இருக்குது. கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள் முதன் முதலாக இந்தியாவுக்கு வருகிற போது பழவேற்காடு பகுதியில் தான் வந்தார்கள். செஞ்சார் கோட்டைக்கு முன்னாடியே பழவேற்காட்டில் டச்சுக்காரர்கள் ஒரு கோட்டையை கட்டினார்கள். அவர்கள் வந்து பிரிட்டிஷாரிடமிருந்து போராடுவதற்கு அவர்களுக்கு பாதுகாப்பாரனாக ஒரு கோட்டையை, இப்பொழுது கூட அந்த கோட்டைக்கான அங்கே சான்றுகள் அங்கே வந்து இருக்குது, முதன்முறையாக ஒரு கோட்டையை அங்கே கட்டினார்கள். இதைவிட இன்னொரு சிறப்பம்சம், தமிழ்நாட்டினுடைய முக்கிய வாணிப தலமாக பழவேற்காடு என்பது தான் இருந்தது. குறிப்பாக பருத்தி, நெசவு தொழில் என்பது அன்னைக்கு வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற முக்கியமான தலமாக அங்கே பழவேற்காடு தான் இருந்தது. அதுக்கான வாய்ப்புகள் அன்னைக்கு வந்து இருந்தது. ஒருவேளை டச்சுக்காரர்களே இருந்திருந்தால் அன்னைக்கு அந்த சென்னைக்கு துறைமுகம் வந்து வந்திருக்காது. அந்த அளவிற்கான ஒரு போக்குவரத்து நிறைந்த பகுதியாக, குறிப்பாக பழவேற்காட்டிலிருந்து பக்கிங்காங் கால்வாய் ஏறக்குறைய ஒரு 100-150 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு கால்வாய் அது. அந்த கால்வாயினுடைய சிறப்பம்சம், அந்த கால்வாயினுடைய ஓரங்களில் சதுப்பு நில காடுகள், மாங்குரோ காடுகள் உள்ளிட்ட இயற்கை வளங்கள் நிறைந்த பகுதி. எனவே தான் கடலில் இருக்கிற மீன் வளங்கள் 6 மணி நேரம் வந்து ஆற்றுக்கு வரும்போது அந்த சதுப்பு நில காடுகள் இருக்கிற பகுதிகளில் தன்னுடைய இனப்பெருக்கம், முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிற அல்லது அந்த மீன்
உற்ப இனவிருத்தி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அந்த ஆறுகளில் தான் வந்து நடக்கும். இந்த இயற்கை வளங்கள் நிறைந்த பழவேற்காட்டினுடைய அந்த பகுதியில் தான் இன்றைக்கி அதானியினுடைய ஒரு துறைமுக விரிவாக்கத்திற்கான திட்டத்திற்கு இன்றைக்கி வந்து அனுமதி அளித்திருப்பதாக வந்து தெரிகிறது. இது முற்றிலுமாக அந்த பகுதியினுடைய இயற்கை வளங்க சூழ்நிலை நிறைந்த அந்த ஆறு உள்ளிட்ட இயற்கை வளங்களை அழிப்பதற்கான ஒரு ஏற்பாடாக இது வந்து இருக்கும். எனவே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், அறிவியல் அமைப்புகள் உள்ளிட்ட அனைவரும் இந்த திட்டம் அங்கே வந்தால் மிகப்பெரிய பாதிப்பை குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டமும் சென்னையை சந்திக்கும் என்று அந்த திட்டத்தை வந்து நாங்கள் வந்து எதிர்க்கிறோம். இப்போ கூட வந்து வருகிற 22ஆம் தேதி அந்த கருத்து கேட்பு கூட்டம் என்பது நடத்திருப்பதாக ஒரு முறையான தகவல் கூட எங்கேயும் வந்து இல்லை. இதுவரைக்கும் எல்லாரும் குறிப்பாக வந்து தமிழகத்தினுடைய பிரதான அரசியல் கட்சியான திமுக அந்த கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அதனுடைய தலைவர் அறிவிச்சிருக்காரு. மதிமுகவினுடைய தலைவர் அறிவிச்சிருக்காரு. வாழ் உரிமை கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் இயக்கங்கள் அந்த ஜனவரி 22 எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாமல் இப்போதைக்கு கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளரும் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை வந்து நடத்துவது என்பது இந்த காலத்தில் வந்து பொருத்தமாக இருக்காது. முறையாக வந்து அந்த மக்களுக்கு வந்து தெரிவிக்கணும். குறிப்பாக வந்து காட்டுப்பள்ளியிலிருந்து பழவேற்காடு வரைக்கும் மீனவர்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் நடத்தாமல் மீஞ்சூரில் இந்த கூட்டம் நடத்துவதனுடைய நோக்கம் என்ன, இதுவே வந்து ஒரு கேள்விக்குறியானதாக இருக்கிறது. இன்னை வரைக்கும் இன்னும் 2 நாள் தான் கருத்து கேட்பு கூட்டத்துக்கு வந்து இருக்குது. இது வரைக்கும் முறையாக அந்த மக்களுக்கு எந்த விதமான தகவலும் வந்து தெரிவிக்காமல் ஒரு மோசடியாக இந்த நிலத்தை மக்களுடைய நிலத்தை வாழ்வாதாரத்தை அழிக்கிற ஒரு திட்டத்திற்கு ஒரு ரகசிய கூட்டமாக இது வந்து நடத்துகிறதா இருக்குது. எனவே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை அந்த பகுதியில் இருக்கிற மீனவ மக்கள், விவசாயிகள், பல்வேறு வாழ்வாதாரம் நிறைந்திருக்கிற அந்த மக்களுடைய கோரிக்கையான இந்த அதானி துறைமுக திட்டம் வந்து அந்த பகுதியில் வந்து வரக்கூடாது என்பதற்கான ஒரு வேலையை வந்து தொடங்கிட்டு இருக்கிறோம். இதை ஒட்டி வந்து மீஞ்சூர், பொன்னேரி, கும்முடிப்பூண்டி அந்த 3 பகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த 17ஆம் தேதி காட்டுப்பள்ளியிலிருந்து ஆரம்பாக்கம் வரைக்கும் கடலோர பகுதியில் இருக்கிற மீனவ பகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வந்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நடத்தியிருக்கிறோம். இதனால் வந்து என்ன பாதிப்பு இருக்குன்ற முறையில் அந்த பிரச்சாரத்திற்கு செல்கிற போது அந்த மக்கள் கடந்த 30 ஆண்டு காலமாக அவர்களுக்கு இருக்கிற கடுமையான ஆத்திரத்தை வெளிப்படுத்தினார்கள். இந்த தொழிற்சாலை வந்ததுனால என்ன மாதிரியான பாதிப்புகளை நாங்கள் மீனவர்கள் வந்து சந்திச்சிட்டு இருக்கிறோம், எங்களால் முன்ன மாதிரி வந்து தொழிலே நடத்த முடியல. பழவேற்காடு நண்டுக்கும் இறாவுக்கும் ஒரு ஃபேமஸான ஒரு பகுதி அது. கடந்த ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பழவேற்காட்டினுடைய இறால் நண்டின் மூலம் மட்டும் ஒரு ஆண்டிற்கு 100 கோடி ரூபாய் அந்நிய செலாவணி கிடைத்த ஒரு தொழில் வர்த்தகம் நிறைந்த ஒரு பகுதி வந்து பழவேற்காடு மீன்பிடி தளம். ஆனால் இன்றைக்கி அது சுருங்கி இன்றைக்கி அந்த மீன்பிடி அந்த ஒன்று அவங்களுடைய தொழில் கடுமையாக பாதிப்புக்குள்ளாயிருக்கு. ரெண்டாவது வந்து மீன் வளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. 1984ஆம் ஆண்டு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் வனத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இந்த பழவேற்காடு பகுதி வந்திருக்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கிற ஊராட்சி தலைவர்களுக்கெல்லாம் கடிதம் கொடுத்துருக்காங்க. வனத்துறை சரகத்தின் கிண்டியில் இருக்க அந்தனுடைய ஆஃபீஸு அவங்க வந்து 84லேயே ஒரு கடிதம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது இது வந்து வனத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கிறதுனால இந்த பகுதியில் கட்டடம் கட்டினாலோ, தொழிற்சாலை தொடங்கினாலோ, அல்லது உயர் கட்டிடங்கள் கட்டினாலோ இந்த வனச்சரகத்தின் அனுமதி பெறாமல், சுற்றுச்சூழல் துறையினுடைய அனுமதி பெறாமல் அங்கே எந்த விதமான இதுவும் கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த வனத்துறை சட்டம் அதானி துறைமுகத்துக்கு பொருந்தாதா? அதாவது வந்து வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பறவைகள் ஒவ்வொரு ஆண்டும் வரும். அந்த பறவைகள் வந்து தங்கி அது போகிற வரைக்கும் வனச்சரகர்கள், அந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அந்த பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபடுவாங்க. ஒரு பறவையினுடைய ரெக்கை கீழே விழுந்துட்டால் கூட அது ஏன் விழுந்ததுன்னு 2-3 ஜீப் வந்து நிற்குங்களாம். அங்கே இருக்கிற மீனவர்கள் வந்து சொல்கிறாங்க. பறவை அந்த அளவிற்கு வந்து ஒரு கட்டுப்பாடு நிறைந்த அந்த பழவேற்காடு பகுதியில் 6110 ஏக்கர் பரப்பளவில் ஒரு அதானி துறைமுகம் விரிவாக்கத்துக்கு வந்து செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பகுதியினுடைய மீனவர்கள் அல்லது வந்து அந்த பகுதியினுடைய மீன் வளங்கள் ஏற்கனவே பாதிச்சுக்கிட்டு இருக்கிற போது மேலும் இந்த திட்டம் வந்தால் இந்த பகுதியினுடைய வாழ்வாதாரம், மீன் வளம் பாதிக்கப்படும் என்ற கவலை அந்த மக்களுக்கு வந்து இருக்குது. எனவே ஆட்சியாளர்கள் அந்த பகுதியினுடைய இயற்கை முகத்துவாரத்தை, அந்த பகுதியினுடைய சதுப்பு நில காடுகள், அந்த பகுதியினுடைய சுற்றுச்சூழல், அந்த மாவட்டத்தினுடைய 2 ஆற்றுப்படுகை இது எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னு சொன்னால் இந்த அதானி துறைமுகத்தினுடைய விரிவாக்கத்திற்கு முற்றிலுமாக வந்து தடையை வந்து விதிக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் ஏற்கனவே அதானி துறைமுகம் தொடங்க இருக்கிற அந்த பகுதியில் தான் அரசுக்கு சொந்தமான பொதுத்துறை நிறுவனமான காமராஜர் துறைமுகம் இருக்குது. அந்த துறைமுகமே அங்கே வந்து போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி சென்னையில் ஒரு துறைமுகம் இருக்குது.
அருகருகிலே வந்து ரெண்டு துறைமுகங்கள் இருக்கிற போது ஒரு தனியாருக்கு தனியார் முதலாளியான அதானிக்கு இந்த துறைமுகத்தை விரிவாக்கம் செய்வதற்கான தேவை அங்கே என்ன இருக்கு? இந்த துறைமுகம் வந்தா மீனவர்களுடைய மீன்வளம் பாதிக்கிறது மட்டும் இல்லை, திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த அதானி துறைமுக விரிவாக்கத்திற்காக மூன்று சாலைகள் அங்கே வந்து விரிவாக்கத்துக்கான முயற்சி வந்து நடக்குது. ஒன்று தச்சூர்லேருந்து பெங்களூருக்கு செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் சாலை, ஏற்கனவே சென்னையிலிருந்து திருப்பதிக்கு தேசிய நெடுஞ்சாலை இருக்குது, சென்னையிலிருந்து பெங்களூருக்கு தேசிய நெடுஞ்சாலை இருக்குது, சென்னையிலிருந்து கல்கத்தாவிற்கு தேசிய நெடுஞ்சாலை இருக்குது. இந்த மூன்று சாலைகளும் திருவள்ளூர் மாவட்டத்தின் வழியாக தான் போகுது. ஆனால் இப்போ காட்டுப்பள்ளி அதானி துறைமுக விரிவாக்கத்திற்காக மூன்று சாலைகள், எண்ணூரிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் மகாபலிபுரம் தூத்துக்குடி உள்வட்ட சாலை ஒன்று, அதுக்கடுத்து வண்டலூர் மீஞ்சூரிலிருந்து வண்டலூர் செல்லக்கூடிய ஒரு பைபாஸ் அது ஒன்று இருக்குது, மூணாவது ஒரு சாலை வந்து தச்சூர்லேருந்து சித்தூர் வரை எக்ஸ்பிரஸ் சாலை. இந்த மூன்று சாலையும் இந்த அதானி துறைமுக விரிவாக்கத்திற்காக தான் கொண்டு வரப்படதாக இருக்குது. இந்த மூன்று சாலையும் திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்ததுன்னு சொன்னால் பல ஆயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள், மூன்று போகம் விளையக்கூடிய விவசாய நிலங்கள் அங்கே வந்து எடுக்கக்கூடிய அபாயம் என்பது ஏற்படும். முற்றிலுமாக வந்து திருவள்ளூர் மாவட்டம் முழுவதுமே சாலைகள் நிறைந்த பகுதியாக தான் இருக்கும். நெல் விளையிறதோ அல்லது வந்து விவசாயத்தினுடைய எந்த இதர வகையான உணவு தானிய பொருட்கள் விளையிற இடமா இருக்காது. திருவள்ளூர் மாவட்டம் முழுக்க சாலைகள் நிறைந்த பகுதியாக தான் அது வந்து மாறும். எனவே தமிழகத்தில் ஆளக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இந்த மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய அந்த அதானி துறைமுக விரிவாக்க திட்டத்திற்கு முற்றிலுமாக அனுமதியை வந்து ரத்து பண்ணணும். எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல், மக்களுக்கு முறையாக அறிவிப்பு இல்லாமல் நடத்தக்கூடிய இந்த ஜனவரி 22ஆம் தேதி நடத்தக்கூடிய இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்த விரும்புகிறோம்.